ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஃபெம் ராக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குட்டி சோஃபா மாதிரி ஒரு அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த நெக் பில்லோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன, இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு அழகான பாக்ஸ்லேயே வந்திருக்குது. இதில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஹீட் பை ஸ்டீம், ஹைலி ஃபேப்ரிக், மெமரி ஃபோம், ப்ரீத்தபிள் ஃபோம், காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லி தந்துருக்குறாங்க. பின்னாடி வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் இதில். வாங்க அந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அழகான கேரியிங் கவரோடைய இது வருது, அதுவும் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் நல்லாவும் இருக்குது. இது கூட சேர்த்து ரெண்டு பவுச் இருக்குது. அந்த ரெண்டு பவுச் தான் வந்து அந்த ஹீட் ஸ்டீம் கிரியேட் பண்ணுறது. இது வந்து நம்ம இது முடிஞ்சு வச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கிக்கணும். அதோட யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இதுதான் இந்த நெக் பில்லோ, ரொம்ப அழகாக சுருட்டி சூப்பராக உள்ள வச்சுருக்குறாங்க. ரொம்ப வெயிட்லெஸ், பார்க்க அழகாக இருக்குது. இது ப்ரீத்தபிள் ஃபோம் அப்படிங்கிறதுனால நல்ல கொசு கொசுன்னு இருக்கும். அதே நேரத்தில் இதை நீங்கள் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்பேக்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த கழுத்தில் கொடுத்துருக்க அந்த வளைவுகள்லாம் வந்து ரொம்ப அம்சமாக கழுத்துக்கு ஃபிட் ஆகிற மாதிரியே அமைஞ்சிருக்குது. இந்த பவுச்சஸை வந்து இந்த கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இடத்துல தான் வைக்கணும். இதுதான் அந்த பவுச்சை வந்து ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருக்கிற ரெண்டு சின்ன பவுச்சஸ். ஒவ்வொரு பவுச்சும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது, இது எந்த அளவுக்கு இந்த நெக் பெயினை வந்து க்யூர் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக் பெயினை க்யூர் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சுருவீங்களா, நீங்கள் ரொம்ப கம்ப்யூட்டர்லாம் வேலை பார்த்துட்டு அப்படி உட்காந்துருக்கும் போது ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மாற்றினா, ஜஸ்ட்டு ரெண்டையும் புஷ் பண்ணி அப்படி ஒரு கிளிக்னு சவுண்ட் வரும் வந்துச்சுன்னா மாட்டிடும். அப்புறம் சைடில் இருக்கிற ரெண்டு அந்த புஷ் பட்டனை வந்து அமுக்கிக்கிட்டு அப்படி இழுத்து விட்டோம்னா நம்ம கழுத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. டைட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கழுத்தை விட்டு ஆடாமல் செய்யாமல் நம்ம நச்சுன்னே பிடிச்சிக்குது. ஹீட்டு, இதோட ஹீட்டுன்னு சொல்ல போனால் முதல்ல கொஞ்சம் கிராஜுவலாக இருக்குது. கொஞ்சம் போக போக என்னாகுதுன்னா அந்த ஹீட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஏன்னா இது வந்து அன்கன்ட்ரோலபிள் ஹீட்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் அட்வைசபிளாக இருக்காது. ஓவர் ஹீட் உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஒரு துணியோ ஏதோ ஒன்று வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். சின்னதாக ஒரு உத்தரம் கொடுக்குற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. அது மாதிரி மட்டும் யூஸ் பண்ணால் சரி. இந்த ஜிப்பை வந்து திறந்து இதுக்குள்ளே இருக்கிற ஃபோமை எடுத்து நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணாமல் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கிளாத்து கூட சேர்த்து போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாமலும் பண்ணிக்கலாம். இது வாஷபிள் ஃபோம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் நீங்கள் ட்ராவலுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டே கொண்டுட்டு போயிடலாம், தனியாக ஒரு பவுச்சில் போட்டு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பவுச்சு அதில் வருது, அந்த பவுச்சில் கூட நீங்கள் வச்சு பேக்கேஜுக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம். இது வந்து அது சோஃபாவில் உட்காந்த மாதிரியோ அல்லது சேரில் உட்காந்த மாதிரியோ ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த குஷன், நல்ல கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. சில அந்த நெக் பில்லோஸ்லாம் வந்து வெறுமனே ஒரு ரவுண்ட் டைப்பில் வந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த சைட்லையும் வந்து ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பவுச்சஸ் வந்து நீங்கள் உள்ளே வச்சு கேரி பண்ணிட்டு போகலாம், எங்கே மிஸ் ஆகிடாமல் அங்கேயே இருக்கும். அது மட்டும் இல்லை, வேறு எதுக்காக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பவுச்சை பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. இப்போ இந்த நெக் பில்லோ வந்து சாதாரணமாக அந்த பவுச் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா ட்ராவல்லையுமே யூஸ் பண்ணிக்கிற முடியும். ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, எதில் போனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காற்று அடிக்கிற ஏர் பில்லோ கொண்டுகிட்டு போகாமல் இதை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஸ்மூத்தாக, கழுத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவாக ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ஏர்போர்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் கழுத்தில் மாட்டிக்கிட்டே இது கொண்டு போவாங்க. லாங் ஜேர்னி போகிறவங்களுக்கெல்லாம்
இது ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்கை வந்து அழகாக கம்ஃபர்ட் பண்ணிக்கணும், அதை மாட்டிக்கிட்டு பஸ்ஸாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டியதுதான். ட்ரெயினில் நீங்கள் படுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கூட கழுத்தில் இதை மாட்டிக்கிட்டு அப்படியே படுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது, ரொம்ப ஹேண்டியான ப்ராடக்ட்டு. நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இதில் எங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ண முடியாத ஒரு இது என்ன சொன்னால், அந்த ஹீட் பவுச்சு, அந்த பவுச்சில் வர ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வந்து நெக்லாம் வந்து தாங்க முடியாது. அதே நேரத்தில் அது முடிய முடிய நீங்கள் வேறு வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் அது இல்லாமல் வெறுமனே இந்த நெக் பில்லோவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட், வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பை ஃப்ரம் ஃபிம்ராக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.